ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா, சன்ஸ்கிரீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெர்மட்டாலஜிஸ்டோட ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சன்ஸ்கிரீன் தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணும். நிறைய பேருக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீன் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னு தெரிய மாட்டுது, சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அப்படின்னு விஷயமும் தெரிய மாட்டுது. சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா கலராக இருந்தாலும் சரி தான், இல்லை கலருக்காக ட்ரை பண்றவங்களும் சரிதான், அவங்களுடைய ஸ்கின் கலரை வந்து பாதுகாக்கிறதுக்கும், நெக்ஸ்ட் இந்த சன்லைட் வந்து ஸ்கின் கலரை மட்டும் பர்ன் பண்ணாது, ஸ்கின்னையும் வந்து டோட்டலாக பேர்ன் பண்ணும். ஸ்கின்னை வந்துட்டு இப்போ வந்துட்டு வெயிலில் வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் வெயிலில் போயிட்டு வந்து பாருங்கள், உங்களுடைய ஸ்கின் ரொம்ப கருத்து போய் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 வீக் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்ணை சுற்றி கருவளையம் வந்துருக்கும். ஸ்கின்னில் வந்துட்டு அங்கங்கே பேட்ச் பேட்சாக வந்துட்டு கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாயை சுற்றி கருப்பு இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் டேமேஜ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக ஆகிடும். உங்களுக்கு ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் வரும், ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது சன்லைட்னால. அதனால தான் நீங்கள் வந்துட்டு வெளியில் போகும்போது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். அதுலேயும் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணும், நம்மளுடைய ஸ்கின் டைப் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணும். சில பேர் வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப கம்மியான காசில் கிடைக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி வெயிலில் போகிற நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அவங்களுக்கு என்ன சன்ஸ்கிரீன் வாங்கணும்னு கூட தெரியாமல் கம்மி காசுக்கு எது இருக்கோ அந்த மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கிப்பாங்க. இல்லைனா விளம்பரத்தில் டிவியில் விளம்பரத்தில் வரக்கூடிய சன்ஸ்கிரீன் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன செய்யணும்னா இன்னும் அவங்களுடைய ஸ்கின்னை கருப்பாக மாற்றும். நிறைய பேர் கால் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் நான் வந்துட்டு ராக்மி சன்ஸ்கிரீன் போட்டேன், அப்புறமேட்டு VLCC சன்ஸ்கிரீன்லாம் நான் போட்டேன், ஆனால் போட்டுட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் வீட்டில் வந்துட்டு பார்க்குறோம் ஸ்கின் ரொம்ப கருப்பாக இருக்குது, வாஷ் பண்ணிட்டு கூட அந்த கருமை வந்துட்டு போக மாட்டேது, அவ்வளோ ஸ்கின் வந்துட்டு கருப்பாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன், என் ஸ்கின் வந்துட்டு பிம்பிள்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். ஏன்னா சன்ஸ்கிரீன் கூட அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்கிரீன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிராண்டட் சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ரெக்கமெண்ட், அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு கருப்பாக மாற்றாமல் சன்லைட்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சிலேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு அதை வந்து பாதுகாக்கும். இந்த சன்ஸ்கிரீன் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்காக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒரு ஸ்கின்னோட டைப்பை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெரைட்டியான அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு தேவையான வெரைட்டியான சன்ஸ்கிரீன் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டாக்டர் எழுதி கொடுத்த சன்ஸ்கிரீன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஸ்கின் டைப் என்ன, அதுக்கேற்ற மாதிரி எந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு ஆல் ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீன் நேம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சன்லைட்லேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாக்கக்கூடிய, ஆல்ரெடி பேர்ன் ஆகிருக்கூடிய ஸ்கின்னை, அதாவது சன் டேர்னை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சோப்பும் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வேஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னே வந்துட்டு 4 types ஆஃப் ஸ்கின்னாக இருக்கும். அதாவது ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், இந்த மாதிரி ஸ்கின் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் டைப், வாட்டர் டைப் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் வராது. இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப மைல்டான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஆயிலி ஸ்கின்கான சன்ஸ்கிரீன் பார்க்கலாம். டாக்டர் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி சன்ஸ்கிரீன் எழுதி கொடுத்துருக்காங்க என்பதை பார்ப்போம். நான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து 2 sunscreen நான் சொல்கிறேன், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய 2 sunscreen சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆயிலி ஸ்கின்னுக்கு என்ன சன்ஸ்கிரீன் செட் ஆகும் என்பதை பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு செட் ஆகக்கூடிய சன்ஸ்கிரீன் லா ஷீல்டு SPF 40+ ஆன்டி ஆக்னி சன்ஸ்கிரீன் ஜெல். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்கின்குள்ளேயே நல்லா இது ஜெல் ஃபார்ம் இருக்கிறதுனால ஸ்கின்குள்ளே அப்படியே அப்சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சன்ஸ்கிரீன் பார்த்தோன்னா சன் கிராஸ் சாஃப்ட் ஜெல், இதுவும் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும். ஏன்னா ஜெல் டைப்பில் இருக்கக்கூடிய க்ரீம் மட்டும்தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க. ஸோ அப்போ தான் அவங்க ஆயிலி இன்னும் வந்து அவங்க ஸ்கின் வந்துட்டு ஆயிலியாக இல்லாமல் ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா ஜென்டிலாக இருக்கும். ஸோ அதனால் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த சன் கிராஸ் சாஃப்ட் ஜெல்லும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன சன்ஸ்கிரீன் சூட்டபிள் ஆகும் என்பதை பார்ப்போம். பயோடெர்மா ஃபோட்டோடெர்ம் மேக்ஸ் க்ரீம், இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு சூட்டபிள் ஆகும். SPF பார்த்தீங்கன்னா 50+.
மோஸ்ட்லி வந்து 30 and 50+ வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய சன்ஸ்கிரீன். நீங்கள் எந்த சன்ஸ்கிரீன் வாங்குறதா இருந்தாலும் எஸ்பிஎஃப் வந்து ஒன்று 30 இருக்கணும் இல்லைனா 50 இருக்கணும். 30+ 50+ இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்கின்னுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் எஸ்பிஎஃப் லெவல் வந்து 30+ அப்படி இல்லைனா 50+ இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரியேஜ் பேரி சன் கிரீம் எஸ்பிஎஃப் 50+ இதுவும் ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு என்ன சன்ஸ்கிரீன் செட் ஆகும் என்பதை பார்க்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னா அவங்களுக்கு எது போட்டாலுமே ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. ரொம்ப ஸ்கின் வந்து ரெட்டிஷாக மாறும், ஸ்கின் வந்துட்டு ரொம்ப எரிச்சல் இருக்கும். எந்த ஒரு க்ரீம் போட்டாலும் ரொம்பவே எரிச்சலாக இருக்கும், எது போட்டாலுமே செட் ஆகாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் தான் ரொம்பவே சென்சிட்டிவ் ஸ்கின். இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சன்ஸ்கிரீன் செட் ஆகும் என்பதை இப்போ பார்க்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு செட் ஆகக்கூடிய சன்ஸ்கிரீன் இதோடய நேம் பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் ஜிங்க் ஆக்சைட் சன்ஸ்கிரீன் ஜெல். இதோடைய எஸ்பிஎஃப் லெவல் பார்த்தீங்கன்னா 50+. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு செட்டாஃபில் சென்சிட்டிவ் ஜெல் க்ரீம். இதோடைய எஸ்பிஎஃப் லெவல் பார்த்தீங்கன்னா 50+. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த செட்டாஃபில் சன்ஸ்கிரீனும் செட் ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாருடைய ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு காமனாக ஒரு சன்ஸ்கிரீன் பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாருடைய ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகக்கூடிய காமனாக ஒரு சன்ஸ்கிரீன் பார்ப்போம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா சன்கான் சன்ஸ்கிரீன். இதோட எஸ்பிஎஃப் லெவல் வந்து 30. இந்த சன்ஸ்கிரீனும் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் சன்ஸ்கிரீன் தான். ஸோ இதுவும் எல்லாருடைய ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வெளியில் வெயிலில் போகும்போதும் உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த சன்ஸ்கிரீன் வாங்கி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு போங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் வெளியில் போகிறேன், ஸோ அதுக்கெலாம் சன்ஸ்கிரீன் தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. வெயிலில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நின்னாலே உங்கள் ஸ்கின் வந்துட்டு கண்டிப்பாக பேர்ன் ஆகும், ஸ்கின் ரொம்பவே கருத்து போகும். அதனால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெயிலில் வெளியில் போயிட்டு வரதா இருந்தாலும் சரி தான், ஜஸ்ட் கொஞ்சம் சன்ஸ்கிரீன் எடுத்து அப்ளை பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ரொம்பவே பாதுகாக்கப்படும். நெக்ஸ்ட் வந்து சன் டர்ன் ஆயிடுச்சு, என்னுடைய ஸ்கின் ரொம்பவே டர்ன் ஆயிருக்கு, அங்கங்கே பிளாக் பேச்சஸாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் நலுங்கு மாவு சோப்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம கிட்ட வந்துட்டு நலுங்கு மாவு சோப்பு இன்னும் ஸ்பெஷலாக இப்போ ரெடி பண்ணுறோம். அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால வெயிலேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த நலுங்கு மாவு சோப்பில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சந்தன பவுட்ரு, ஆரஞ்சு பவுட்ரு, முல்தானி மட்டி, இந்த மாதிரி ஸ்கின்னை சன்லைட்லேருந்து பாதுகாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு புதுசாக இந்த நலுங்கு மாவு சோப்பில் ஆட் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சோப்பு நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணும் போதுமே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரியும். ஏன்னா வெயிலேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம வந்துட்டு சன்ஸ்கிரீன் மட்டும் கிடையாது, சோப்பும் வந்து பாதுகாக்கும். அதாவது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகும்போது சன்ஸ்கிரீன் நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணும். ஸோ அப்போ வாஷ் பண்ணும் போதும் சோப்பு தான் நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கும். நார்மலான ஒரு சோப்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுறதை விட சன்லைட்லேருந்து உங்களுடைய ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடிய சன் டேர்னை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சோப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே நான் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஜஸ்ட் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை நான் உங்களுக்கு சோப்புக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த வெயிலேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி பாதுகாக்கணும்னா நம்ம அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணணும், நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அப்பப்போ குளிர்ந்த நீரால் நீங்கள் வந்துட்டு ஃபேஸு கையெல்லாம் நீங்கள் அப்பப்போ கழுவிட்டே இருக்கணும். நீங்கள் சோப் போடலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் சும்மாவது நீங்கள் தண்ணீர் ஊற்றி நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வாட்டராவது அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 times நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். மற்ற டைம்லாம் ஜஸ்ட் சும்மா நீங்கள் வந்துட்டு தண்ணீரை வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க, விஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே இது தெரியும் தான், ஆனால் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம். எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான், நிறைய தண்ணீர் குடிக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், அதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், விஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், கீரை எடுத்துக்கணும், நிறைய தண்ணீர் குடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம். இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நம்மளோட உடம்பையும் நம்மளுடைய ஸ்கின்னையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த சம்மரை நம்ம ரொம்ப சேஃப்டியாக, ஆரோக்கியமாக, ரொம்ப சந்தோஷமாக நம்ம கிராஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சன்ஸ்கிரீன் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் மார்க்கெட்டில் விளம்பரத்தில் இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. இது மாதிரி வேறு ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் ஃபார்மினா.